அதுக்கடுத்தது இன்னொரு முக்கியமான இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. என்னன்னு கேட்டால், முஸ்லீம் சமுதாயத்தில் பொருளாதார விஷயத்தில் வந்து அதிகமான இயக்கங்கள் வந்து மக்களுடைய நன்மதிப்பை இழந்து விட்டன. நீண்ட நெடுங்காலமாகவே மக்கள் வந்து நம்பி கொடுப்பதற்கு யோசிக்கும் அளவுக்கு அந்த ஒரு நிலைமையை வந்து நீண்ட காலமாக சமூகத்தில் ஏற்பட்டுவிட்டது. அதை மாற்றி அமைக்கும் விதமாக, மக்கள் மத்தியில் நம்பிக்கையை பெறும் விதமாக நம்ம என்ன செஞ்சோம், டிஎன்டிஜியில் இருக்கக்கூடிய நேரத்தில் பொருளாதார விஷயமாக நெருப்பு மாதிரியான ஒரு விதிமுறைகள்லாம் உருவாக்கி யாரும் எந்த ஒரு பொருளாதாரத்தையும் களவாட முடியாத அளவுக்கு அது அணைகள் எல்லாம் போடப்பட்டு, அது குறித்து யார் வேண்டாலும் எப்போ வேண்டாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்கிற அளவுக்கு அதனுடைய வாசலெல்லாம் திறந்து வைத்து, அதனை எதிர்க்க மாற்று கருத்தில் உள்ளவர்கள், மாற்று இயக்கத்தில் உள்ளவர்கள் பொருளாதாரம் குறித்து நம்மை நோக்கி எந்த கேள்வியை கேட்டாலும் சரி, உடனடியாக அதை போட்டு உடைத்து அதனுடைய ஆதாரங்களை எல்லாம் அள்ளி போட்டு ஒரு நாணயத்தை நம்பிக்கையை நம்ம என்ன செஞ்சிருந்தோம், அல்லாஹ்வுடைய அருளால் காப்பாற்றி இருந்தோம். ஆனால் கடந்த சில வருடங்களாக, 2 வருடங்களாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், டிஎன்டிஜே வந்து இருக்கிற எல்லா இயக்கங்களை விடவும் பொருளாதாரத்தை களவாடுகிற விஷயத்தில் வந்து முன்னணியில் இருக்கிறார்கள். எந்த ஒரு அச்சமும் கிடையாது. சிறுவர் இல்லத்துடைய பணம் தொடலாமா, முதியோர் இல்லத்துடைய பணத்தை தொடலாமா, ஒரு ஊதியம் வாங்குவதாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து தாறுமாறாக ஊதியம் வாங்கலாமா, அப்படி தன்னுடைய சொந்தம் பந்தங்களை பார்த்து பெரிய பெரிய தொகைகளை கொடுக்கலாமா, இந்த எந்த ஒரு நெறிமுறையும் அப்பாற்பட்டவர்களாக பணம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அதை வைத்து களவாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிறைய சான்றுகளோடு நான் நிரூபித்துக் கொண்டு இருக்கிறேன். இப்பவும் நான் சவாலாக தான் வர்றேன். கனியா, இது வந்து சாதாரண ஒரு களவு நடக்கவில்லை, பெரிய பெரிய களவு நடந்து கொண்டிருக்கிறது. நான் களவு சம்பந்தமாக எந்த ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினாலும் எவ்வளவு தொகை களவாடியதாக நான் குற்றம் சுமத்துகிறேனோ அதை நான் நிரூபித்து விட்டால் அவர்களை வெளியேற்றி விடுங்கள், அந்த இடத்துக்கு நம்ம வரப்போறதில்லை. நான் நிரூபிக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு களவாடியதாக நான் சொல்கிறேனோ அதற்கு 2 மடங்கு நான் தருகிறேன். 5 கோடி களவாடியதாக நான் குற்றம் சுமத்தினால் என்னால் நிரூபிக்க இயலவில்லை என்று சொன்னால் 10 கோடியை நான் தர்றேன். நீங்கள் 5 கோடி களவாடினதை, 5 கோடி உதாரணத்துக்கு சொல்றேன், நிறைய இருக்கிறது, 5 கோடி நீங்கள் களவாடியதை நான் நிரூபித்து விட்டேன் என்று சொன்னால் அந்த களவாடிய பணத்தை வைத்துவிட்டு கீழ்மட்டத்தில் உள்ள மக்கள்கிட்ட என்ன செய்யுங்க, ஒப்படைத்துட்டு திருடர்கள் வெளியேறுங்க. இப்படி அரைகோல் விட்ட பிறகு ரோசம் வர மாட்டேங்குது. இதே மாதிரியான கேள்வி அரைகோல் எல்லாம் முன்னாடி தாமுகவில் வேற வேறு இயக்கங்கள் நமக்கு எதிராக விட்டார்கள். விட்ட பொழுதெல்லாம் அதற்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், அதிகமான முறையில் நம்ம அதுக்கு வந்து எதிர்கொண்டு சவால் விட்டு அவங்கள வாண்டு நேருக்கு நேரம் இழுத்து அப்படி எல்லாம் நம்ம எதிர்கொண்டோம். அந்த வகையில் நாசமாக்கி விட்டார்கள், பொருளாதார நம்பிக்கை இழந்தாச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த திட்டி பதிவு போடுற ஆட்கள்லாம் இருக்காங்க, அவர் எல்லாருமே என்னன்னு கேட்டால் சம்பளம் வாங்குறவங்க, அல்லது ஜக்காத் வாங்குறவங்க, அல்லது கமிஷன் வாங்குறவங்க, அல்லது குர்பானி என்று சொல்லி பல மடங்கு மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறவங்க, இந்த மாதிரி பல தில்லுமுள்ளு செய்யக்கூடியவர்கள் தான் இந்த களத்தில் பதிவுகள் போட்டுக்கொண்டு கள்ளையடிகளையும் நுள்ளையடிகளையும் போட்டுக்கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். எல்லாம் ஆதாயத்துக்கு செய்கிறார்கள். அப்போ இதில் அவர் உண்மையாளர்கள் நிரூபிக்காத வரைக்கும் அவர்களை மக்கள் நம்ப முடியவே முடியாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் நம்பி ஒப்படைக்கிறீங்க அனாதைகளுக்குன்னு சொல்லி, அனாதைகளுக்கு ஒப்படைக்கிற பணத்தில் எடுத்துக்கிட்டு லக்ஸரி வாழ்க்கை நடத்துவதற்கு பயன்படுத்துகிறார்கள். பொய் பொய்யாக சொல்லி பணத்தை தனியாக எடுத்து ஒதுக்கி வைத்துக் கொள்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம அவங்களுடைய பொதுக்குழு வீடியோ ஆடியோ ஆதாரங்களை வைத்து நிரூபித்து வர இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் சரி, இப்போ மக்கள்கிட்ட நம்பிக்கை இழந்துகிட்டு வர்றாங்க, அப்போ நாளைக்கு நல்ல காரியத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் வந்து யோசிப்பாங்க, நம்ம நன்மையை நாடி நம்ம உதவி செய்கிறோம், அது கரெக்டாக போகுமா போவாதா என்று மக்கள் வந்து தயங்குவாங்க என்பதற்கு தான் நாம் அதுக்கு ஒரு மாற்று ஒரு வழியை ஒன்று உண்டாக்கணும். அதாவது நம்ம மூத்தகையாத்தெல்லாம் இருக்கிறது, இருந்தாலும் எல்லா நேரங்கள்லையும் இதை மக்களுக்கு பயன்பெற்று கொண்டே இருக்கணும், உரியவர்களுக்கு சேரணும். ஒரு இயக்கத்துக்காரங்களுக்கு தான் கொடுப்பார்கள். ஒரு இயக்கத்தில் நீங்கள் தெக்காத்து நன்கொடை அள்ளி கொடுத்தீர்களேயானால் அந்த இயக்கத்துக்காக பாடுபடுறவன், கமாண்டு போடுறவன், திட்டு போடுறவன் இவர்களுக்கு தான் தேர்ந்தெடுத்து கொடுப்பார்கள். வேற வேற அந்த இயக்கத்தில் இல்லாதவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் என்பதையும் நம்ம பார்த்து வருகிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்கிற ஜக்காத்து உரிய வகையில் சேருதா, கொடுக்கிற தான தர்மங்கள் உரிய மக்களுக்கு சேருகிறதா, அவசர மருத்துவத்திற்கு உதவி கேட்டார்களே ஆனால்
அவர்களுக்கு நேரடியாக அந்த உதவி சேர்கிறதா, அல்லது அந்த உதவியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டிய இடையில கமிஷன் எடுக்கப்படுகிறதா, இப்படி எல்லாம் ஒரு சந்தேகங்கள் மக்கள்கிட்ட வந்த பிறகுதான் நம்ம என்ன செஞ்சோம்னா சேரிட்டி பிரிட்ஜ் என்கிற பெயர்ல ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணியிருக்கிறோம். அப்ளிகேஷன் மட்டும் இல்லாம இது ப்ரௌசர்ல போய் வெப்சைட்டாகவும் நீங்க பார்க்கலாம். இது இந்த பேர்ல வந்து வெப்சைட்டும் இருக்கிறது, அப்ளிகேஷனும் இருக்கிறது. ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கக்கூடியவர்கள் உள்ள போய் இந்த சேரிட்டி பிரிட்ஜ் அடிச்சீங்கன்னு சொன்னா அந்த அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோடு பண்ணிய பிறகு அமலுக்கு வந்து விட்டது. அதுல வந்ததுல சில எரர்கள் வரும்ல, புதிதாக ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கும் பொழுது அதுல சில தவறுகள், சரியான இது செயல்படலை, அது செயல்படலை, இது டவுன்லோட் ஆகலை, இந்த மாதிரியான புகார்கள்லாம் தொடர்ந்து வந்த பிறகு அதுக்கு இடையில இன்றைய தேதி வரைக்கும் நம்ம வந்து முதல் இரண்டு எடிஷனை மேம்படுத்தி அப்டேட் பண்ணி மூணாவது எடிஷனை இப்போ வந்து வெளியிட்டிருக்கிறோம். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணவங்க அப்டேட் பண்ணிக்கிறங்க, டவுன்லோட் பண்ணாதவங்க இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் மூணாவது எடிஷன் தான் உங்களுக்கு வரும். அப்போ மூணாவது எடிஷனில் என்ன இருக்குன்னா எல்லா விதமான இந்த சகோதரர்கள் சுட்டி காட்டின எல்லா விதமான குறைகளும் முடிஞ்ச அளவுக்கு அதில் நிவர்த்தி செய்யப்பட்டு இருக்கிறது. அப்போ இதனுடைய நன்மை என்ன என்று கேட்டால், நீங்கள் அந்த சார்ட்டி பிரிட்ஜை திறந்த உடனேயே அந்த அப்ளிகேஷனில் போன உடனேயே மேலே வந்து தமிழ் ஆங்கிலம் இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் தமிழில் படிக்க நினைச்சிங்கன்னு சொன்னால் தமிழ்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா டீட்டெயில் பூராம மொத்தமும் தமிழாகிவிடும். அதை நீங்க படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா இது எதற்கு உருவாக்கப்பட்டுச்சு, இதுல யார் யாரெல்லாம் பயன்பெறலாம், இதுல பயன்பெற உதவி செய்கிறவர்கள் எப்படி எல்லாம் உதவி செய்யலாம், உதவி பெறக்கூடியவர்கள் என்ன மாதிரிலாம் ஆவணங்கள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் விவரமும் அதில் என்ன செய்யுது உங்களுக்கு வருகிறது. அதை முழுசா படித்து பார்த்து விட்டு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா நீங்க உள்ள நுழையணும். உள்ள நுழையிறதுக்கு எப்படின்னா ரெண்டு பேர், அதாவது உதவி செய்பவர்களும் உள்ள நுழையலாம், உதவி கேட்கிறவங்களும் நுழையலாம். அப்ப உள்ள நுழைய நீங்க அழுத்தின பிறகு என்ன வரும்னு கேட்டா நீங்கள் உதவி செய்பவரா அல்லது உதவி கொடுக்கறவரா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இல்ல நான் உதவி வாங்குறதுக்கு தான் பண்றேன் அப்படின்றீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு அந்த போன் நம்பர் போட சொல்லும். அந்த போன் நம்பரை போட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த போன் நம்பருக்கு உடனே உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று வரும். அந்த பாஸ்வேர்டை நீங்களே செலுத்தின பிறகு அதுக்குள்ள ஓப்பன் ஆகி உங்களுக்கு என்னென்ன விவரங்கள் வேணும், பேரை போட்டுருங்க, தாத்தா அப்பனார் பேரு, அந்த மாதிரி பேர்த்துட்டு அந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு கேட்கும். அது மாதிரி என்ன வகையான உதவியை நாடுறீங்க, கல்வின்னு போட்டீங்கன்னு சொன்னா கல்வினா என்ன கல்வி, உயர்கல்வியா, நடுத்தர கல்வியா, ஆரம்ப கல்வியா, எந்த கல்வி படிக்க போறீங்க, அந்த கல்வியுடைய இப்ப எத்தனாவது ஆண்டில் நீங்கள் இருக்கிறீர்கள், இன்னும் எவ்வளவு நாளைக்கு அந்த படிப்பு இருக்கும், அந்த கல்விக்கு ஆகிற செலவு என்ன, அந்த செலவுக்குரிய ஆதாரம் அவ்வளவு ரூபா தேவைப்படும் சொன்னா அதுக்குரிய ஆதாரம், இந்த மாதிரி உங்கள்ட்ட கல்வின்னு சொன்னா அதனுடைய கேட்கிற விவரங்கள்லாம் நீங்க போடணும். சென்ற வருஷத்துல படித்தது வரைக்கும் மார்க் ஷீட் வரைக்கும் எல்லாத்தையும் என்ன செய்வோம், அதுல கேட்கும். கேட்க கேட்க நீங்களாவே அதில் அப்லோட் பண்ணோம்னா நீங்க அந்த விவரங்கள் வந்து உள்ள பதிவாகி கொண்டே வரும். அதே மாதிரி வந்து நீங்க போய்கிட்டு மருத்துவத்தை கேட்க நினைக்கிறீங்களா, டக்குனு அந்த மருத்துவத்தை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா மருத்துவம்னா உடனடி மருத்துவம், ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, அல்ல நிரந்தரமாக டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு செலவாகி கொண்டே இருக்கிறது, இப்படியான நிரந்தரமாக ஒரு மாதம் மாதம் ஒரு செலவாகக்கூடிய மருத்துவம் இருக்கலாம், ஒரு தடவை ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணக்கூடிய ஒரு நோயாக இருக்கலாம். அதுக்கு கேட்டோம்னா எந்த ஆஸ்பத்திரியில் பண்ண போறீங்க, அது கொட்டேஷன் என்ன, அந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. அந்த மெடிக்கல் ஆபரேஷன் பண்ணுவதற்குரிய டீட்டெயில்கள், அந்த நோய் அவருக்கு இருக்குதானா, அதெல்லாம் என்ன செய்வோம் கேட்குவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்ட பிறகு அதை நீங்க ஓகே ஒன்னுன்னா நீ டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க வந்து அதை அப்லோட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அந்த ஆவணங்கள்லாம் உள்ள என்ன செய்யும், இன்செர்ட் ஆகிட்டே வந்துடும். அப்படி வந்த பிறகு உங்களுடைய அப்ரூவல் கொடுத்தோன்னே நீங்க உதவி கேட்கக்கூடியவர் என்பவர் உள்ள ரிஜிஸ்டர் ஆகி போயிடும். உதவி கேட்கலாம், முதியவர்கள் கேட்கலாம், அனாதைகள், நான் ரெண்டு அனாதை எடுத்து நான் வளர்க்குறேன், உங்களுக்கு எந்த சோர்ஸும் இல்லை என்று அனாதைகளுக்காக நீங்கள் கேட்கலாம். அது மாதிரி வாழ்வு, நான் விதவையாக இருக்கிறேன், எனக்கு எந்த கணவன் உதவி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெண்கள் அந்த மாதிரி வாழ்வாதாரத்தை கேட்கலாம். எந்த மாதிரி உதவிகள் நீங்கள் கேட்டாலும் அதுக்குரிய ஆவணங்களை எல்லாம் அதில் நீங்கள் தான் பதிவு செய்யணும். பதிவு செய்வதன் மூலமாக நாங்கள் அப்ரூவல் கொடுத்தோன்னே அது உள்ளே போய் என்ன செய்யணும், உட்காந்துரும். உட்காந்தவுடனே யார் அதை பார்க்கவும் முடியாது, யார் யார் உதவி கேட்டீங்களோ, இப்போ நான் உதவி கேட்டேன்னு சொன்னால்
என்னுடைய தம்பி போய் கூட அதை பார்க்க முடியாது, நான் மட்டும்தான் பார்க்க முடியும். உதவி உதவி அப்ளிகேஷன் கொடுத்தால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம உதவி கேட்டோம் நாலு பேருக்கு தெரியக்கூடாது நம்ம நினைக்குவோம். அதே நேரத்தில் வந்து உதவி கொடுப்பவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து உதவி கொடுப்பவர்கள் பதிவு செஞ்சு உள்ளே வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும், பார்த்தா தானே உதவி செய்ய முடியும். அவங்க நுழைஞ்சு என்ன செய்வாங்க, யார் என்ன வகை உதவி செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்பாங்க, கேட்கும். மருத்துவத்துக்குன்னு அவர் சொல்லுவார், மருத்துவன்றவன மருத்துவம் கேட்ட லிஸ்ட்டு கூட அவருக்கு முன்னாடி போய் நிற்கும், அவர் பார்ப்பார் இந்த மருத்துவத்தில் நம்ம யாருக்கு உதவி செய்யலாம் எவ்வளவு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வார், ஓகேன்னு சொல்லி அவரே அனுப்பிக்கிறார். அவ்வளோதான், அவரே இங்கிருந்து என்ன செய்வார், பணத்தை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவார். அப்போ அந்த நேரடியாக சம்பந்தப்பட்டவருக்கு போய்விடுகிறது. நம்ம வெறுமனே பாடம் மட்டும்தான், நமக்கு எந்த விதமான ஒரு இதில் கமிஷனோ தொடர்போ அந்த எந்த ஒருமே நமக்கு கிடையாது, அங்கே போய் சேர்ந்துடும். உதாரணமாக 100,000 ரூபா ஒருத்தருக்கு மருத்துவ உதவி தேவை, ஒருத்தர் வந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டாரு, கொடுத்தவனே என்ன ஒன்று கேட்டால் அவரை போய் மறுபடி பார்த்தாங்கன்னு சொன்னால் 10 ரூபா வந்துருச்சுன்னு கழித்து 90,000 ரூபா தேவைன்னு போடப்பட்டிருக்கும். இன்னொருத்தர் வர கொடுக்க போறாருன்னு வைங்க, ஒரு 50 ரூபா கொடுத்துட்டாரு, கொடுத்துட்டாருன்னு சொன்னால் 60 ரூபா கழிச்சு இன்னும் 40 ரூபா தேவைன்னு வரும். அந்த 40 கொடுத்துட்டாருன்னு வைங்கன்னா இவர் லிஸ்ட்லேருந்து வெளியே போயிடுவார், வேற பக்கம் முடிந்த வைண்டு போட்டுருவோம். அப்போ ஒரே ஆள் திருப்பி திருப்பி என்ன செய்ய முடியாது, வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. அவரவருக்கு என்ன தேவை என்பதையும் நம்ம அதை போடுவோம், அவங்கள போடுவாங்க, நம்மளும் மதிப்பீடு போடுவோம். அப்போ உதவி செய்கிறவர்கள் என்ன அளவுக்கு உதவி செய்ய நினைக்க, 100 செய்யலாம், 50 செய்யலாம், பெரிய கோடி கோடி தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உதவி செய்ய நினைத்தீர்களே ஆனால் சிறு துளி பெருவண்ணம் என்கிற மாதிரி எவ்வளோ வேண்டுமானால் நீங்கள் உதவி செய்யலாம். அந்த உதவி செய்த உடனே யார் யாருக்கு செஞ்சீங்களோ அந்த உதவி நீங்கள் தான் செய்கிறீங்க, உங்கள்கிட்ட நேரடியாக அங்கே போய் விடுகிறது. அப்போ இதில் வந்து கமிஷன் கிடையாது, புரோக்கர் கிடையாது, ஆள் பார்த்து கொடுக்கறதுங்கிறது கிடையாது, தாமதம் அவரது கிடையாது. நன்கொடை வாங்கி வைத்துக்கொண்டு ஒரு வருஷம் வரைக்கும் அந்த பணத்தை ரொட்டேஷன் பண்ணிட்டு அப்புறம் கொடுக்கறதுங்க கிடையாது, உடனே போயிடும். இந்த மாதிரி ஒரு பயனுள்ளதாக இருக்குமே என்பதற்காக. ஆனால் இதில் வந்து எந்த ஒரு இயக்க சார்புமே இது கிடையாது. அந்த உதவியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இயக்க என்டிஎஃப்ல நடத்துகிறோம், நடத்தினாலும் உதவி செய்கிறவங்க வாங்குறவங்க ரெண்டு வகை தான், ரெண்டு இனத்தை தவிர மூணாவது இனம் கிடையாது. இவர் வந்து இந்த அமைப்புக்காரரா அந்த அமைப்புக்காரரா நமக்கு எதிரான ஒரு ஆளா அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாராக வேண்டாம் இருக்கலாம், நீங்கள் தேவை உடையவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த இயக்கத்தில் இருந்தாலும், எந்த ஜமாத்தில் இருந்தாலும், எந்த ஒரு கொள்கையில் நீங்கள் உள்ளவர்களாக இருந்தாலும், என்டிஎஃப்ஐ எதிர்க்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் உள்ளவர்களாக இருந்தாலும் இதில் தாராளமாக நீங்கள் உள்ள நுழையலாம். அதை நாங்கள் பார்க்கவே மாட்டோம். எங்கள் பார்வையெல்லாம் ஆவணம் கரெக்டாக இருக்கிறதான், அந்த டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துருக்குறீங்களா என்கிறத மட்டும்தான் பார்ப்போம். அந்த மாதிரியான அடிப்படையில் நீங்கள் பதிவு செய்வதன் மூலமாக என்ன ஆகும்னு கேட்டால், உங்களுக்கு வந்து உங்களுடைய தேவைகள் எவ்வளோ இருக்குதோ அதை உதவி செய்யக்கூடியவர்கள் உருவாகி விடுவார்கள். இன்னும் ஃபினிஷ் ஆகலை, இப்போ தான் நேற்று தான் முழுமை அடைந்து 3வது எடிஷனை போட்டிருக்கிறோம். இனிமேல் நிறைய பேர் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது என்னவாக நாங்கள் ஒன்று செக் பண்ணி சில விஷயங்களுக்கு பரிந்துரை தேவைப்படும். மருத்துவம் அதுக்கெல்லாம் வந்து அந்த பேப்பரே உங்களுக்கு விஷயத்தை சொல்லிடும். அதே நேரத்தில் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஒரு ஊரில் இருப்பீங்க, அந்த ஊரில் உள்ளவங்க தான் உங்களை பற்றி சொல்லணும். அந்த ஊரில் உள்ள ஒரு பள்ளியாசலில் போய், அந்த ஊரில் உள்ள ஏதாவது ஒரு சங்கத்தில் போய், இவர் வறுமையில் தான் இருக்கிறாரு, இந்த ரேஞ்சில் இருக்காருன்னு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கேட்போம். அதெல்லாம் அதில் போடணும் நீங்கள். அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் போடுவதன் மூலமாக உதவி செய்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். நம்பி செஞ்சால் தானே நல்லா வரும், சந்தேகத்தோட உதவி செய்ய நினைச்சானா செய்ய மாட்டாங்க. இந்த ஒரு அடிப்படையை செஞ்சுருக்கிறோம். இதில் என்னன்னு கேட்டால், இந்த பதிவு செய்வங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்று சொன்னால் 2 நம்பர்களை கொடுத்து இந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளுங்கன்னு கொடுத்துருக்குறோம். அதை புரிந்து கொள்ளாம நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த நம்பருக்கு எல்லா வனத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க வாட்ஸ்அப்ல. அந்த நம்பர் எதுக்குன்னு கேட்டா, நீங்கள் விவரங்களை கேட்டுக்கிறதுக்கு தான். நாங்க எப்படி ஏத்துறது, எப்படி இதை டவுன்லோடு கொடுக்கறது, எப்படி இதை வந்து நாங்க இன்செர்ட் பண்றது அப்படிங்கிற சந்தேகங்களை கேட்கறதுக்கு தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கோமே தவிர, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆவணத்தில் அனுப்புனீங்கன்னு சொன்னால் அது ஒன்றும் யூஸ் ஆகாது. அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்க முடியாது. என்ன கேட்டால் நாங்கள் செஞ்சால் முறைகேடுலாம் வந்துடும். நீங்கள் தான் செய்யணும், உங்கள் ஆவணத்தை நீங்கள் தான் ஏற்றி கொள்ளணும். உங்களுக்கும் கொடுப்பவருக்கு மத்தியில் மட்டும்தான் உறவு இருக்கும், நாங்கள் பாலம் மட்டும்தான் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு அது மாதிரி ஏற்றுவதற்கு தெரியலன்னு சொன்னால், எத்தனை கொள்கை சகோதரர்கள் என்டிஎஃப் சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் இந்த உலக விவரத்தையும் நாங்கள் இதில் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களா ஏற்றி தந்துடுவாங்க, அது மாதிரி செஞ்சிருவாங்க. நம்ம சகோதரர்களோட அதுக்காக என்ன செய்யலாம், அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு யார் யாருக்கு அந்த மாதிரி பதிவேற்றம் செய்ய இயலவில்லையோ எங்களை தொடர்பு கொண்டால்
அதற்கு வழிகாட்டுகிறோம் என்று சொல்லி நீங்க என்ன செய்யலாம், நீங்க சகோதரர்களுக்கு முயற்சி பண்ணலாம். அதுவும் நன்மை தானே உங்களுக்கு. நீங்கள் உதவி செஞ்சால் நன்மை இருக்கிறது, உதவி செய்வதை பெறுவதற்குரிய வழியை காட்டினாலும் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது.